Welcome to Cham's Kitchen. இன்னைக்கு நாம பண்ண போறது மஷ்ரூம் சுக்கா. அதுக்கு நான் 200 grams மஷ்ரூம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம ஃப்ரைக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் பார்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒண்ணுங்க நல்ல பெரிய சைஸ் எடுத்து பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மூணு பல்லு பூண்டும் ஒரு பச்சை மிளகாயும் பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கோம். கருவேப்பில ரெண்டு கொத்து, ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள், அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொத்தமல்லி இலை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இந்த ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் பருத்தி கடாயை வச்சுட்டோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடான உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா எண்ணெயில வதக்கி விட்டுடுங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க, வெங்காயம் சீக்கிரமா வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கி இருக்குங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்கி விடுங்க. இதோட ரா ஸ்மெல் போறது வரைக்கும் நல்லா எண்ணெயில வதங்கிட்டோம். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போயிடுச்சுங்க. இப்ப நம்ம எடுத்து வச்ச தக்காளியை மிக்சியில் அடிச்சு பியூரியா ஆட் பண்ணிக்கலாம். நீங்க கட் பண்ணி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனா ரொம்ப பொடியா கட் பண்ணும், அதுக்கு நம்ம மிக்சியில் அடிச்சோம்னா ஈஸியா நமக்கு வதங்கி வந்துடும். இப்ப இந்த தக்காளியோடவே நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா பொடிகளையும் சேர்த்துடலாங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடுவோம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே நல்லா வதங்கி இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க மஷ்ரூமை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கட்டி விட்டுருங்க. இந்த மசாலாவில் அது ஃபுல்லாக கோட் ஆகணும். இப்ப நம்ம மஷ்ரூமை ஃபுல்லா பரத்தி விட்டுருக்கோங்க. மஷ்ரூமே தண்ணி விடும், அதனால இப்ப நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இந்த எண்ணெயிலையும் மஷ்ரூம்ல இருந்து வர தண்ணியிலயுமே அது கொஞ்சம் வதங்கட்டும். அது வரைக்கும் ஒரு 2 minutes க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம இப்ப 2 minutes ஆயிடுச்சுங்க. நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, நம்ம தண்ணியே ஊத்துல, ஆனாலும் மஷ்ரூம் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. ஸோ இந்த தண்ணியிலே மஷ்ரூம் வதங்கினா போதும், நம்ம எக்ஸ்ட்ராவா தண்ணியே ஆட் பண்ண வேண்டாம். இப்ப நல்லா பரத்தி விட்டுட்டே இருங்க. மஷ்ரூமோட குக்கிங் டைமே 3 minutes தான். அதனால இப்ப இந்த கிரேவி ஃபுல்லா ட்ரை ஆகிறது வரைக்கும் நம்ம வத்தி விட்டுட்டே இருக்கலாம். தண்ணி எல்லாம் வத்திடுச்சுங்க, எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம மஷ்ரூம் நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பூண்டும் பச்சை மிளகாவும் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டும் பச்சை மிளகாவும் நல்ல ஒரு ஃப்ளேவரையும் டேஸ்டும் கொடுக்குங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜ்ல டிஷ்ஷுக்கான உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்மளோட யம்மியான டேஸ்டியான மஷ்ரூம் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லிய இதுல ஆட் பண்ணிடலாங்க. நம்ம ஸ்டவ் ஆன்ல இருக்கும் போதே ஆட் பண்ணோம்னா கொத்தமல்லி வந்து குக் ஆயிடும், அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்காது. இப்ப நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். இப்ப இத வந்துட்டு அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க.
मश्रूम चुका रेसिपी कंडिपा नहीं ट्राई पनी पारेंगा पिडिको इंद वीडियो उंगलको पिडिच्चिरुंदा लाइक पनेंगा शेयर पनेंगा कमेंट पनेंगा नम चैनल को सब्सक्राइब पनेंगा मरकाम बेल बटन प्रेस पनेंगा थैंक यू चाम्स किचन।